வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலமும் கொரடாச்சேரிக்கும் இடையில் விஸ்வநாதபுரம்ன்ற வில்லேஜில் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். 800 வாட் டிஎல்டிசி மோட்டாரு, 63 mm 2.5 இன்ச் டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். போர் ஆழம் வந்து 120 அடி, மோட்டார் 90 அடியில் நிறுத்தி வச்சுருக்கோம். காலையில் ஒரு 10:30 இருக்கும், தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. டெஸ்டிங்காக கீழே தான் வச்சுருக்கோம். நல்லா ஒரு போர்வெல்லேருந்து ஒரு 2 அடி தூரத்தில் வந்து தண்ணி எழுந்துட்டுருக்கு. பேனல் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது, டெஸ்டிங்காக கீழே தான் வச்சுருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வாரி பிராண்டு, 3 ஆப்கட்டு, 445 வாட் பேனல், 3 பேனல் கீழே வச்சுருக்கோம் டெஸ்டிங்காக. 16 ஆம்ஸ் என்சிபி பிரேக்கர், ஸ்ட்ரக்சர் ஒர்க் இங்கே போயிட்டுருக்கு. இங்கேயும் கலாய் பைப் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஸ்ட்ரக்சர் இங்கேயும் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு, கான்கிரீட் ஒர்க்கு மூலமட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குழி எடுத்தாச்சு. 2.5 அடி ஆழத்து குழி எடுத்துருக்கோம், மண் லூஸாக இருக்கிறதுனால. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை விட்டுட்டார். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐசர் பிராண்டு ஜெனரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. 5 வருஷமாக டீசல் ரேட் அதிகமாக ஏறிட்டு போ, 60 ரூபா இருக்கிற வரைக்கும் விவசாயம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் விட்டுட்டுருக்காரு, விவசாயமே பண்ணலை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், செடி கொடியெல்லாம் படர்ந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு 1 மந்த்தாகவே விசாரிச்சுட்டு இருந்தார், திரும்பவும் விவசாயத்துக்கு வந்துட்டார் இவர் திரும்பவுமே. ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா விவசாயத்தை விட்டுட்டு போனவர் திரும்பவும் விவசாயத்துக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்தான். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா, தண்ணி போதுமானதாக இருக்குங்களா? எப்படி எங்களை செலக்ட் பண்ணீங்க நீங்கள், என்ன ரீசனுக்காக எங்களுக்கு செலக்ட் பண்ணீங்க? நிறைய பேர் சோலார் போடுறாங்க. ஓகே, தண்ணி இது விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு போதுமாக தான் இருக்குங்களா? சரி ஓகே, சரி ஓகே, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இருக்குன்னுட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குது, தண்ணி போதுமானதாக இருக்கா, ப்ரெஷர் 10 தான் பத்தலையான்றது சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மேகமூட்டமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போது ஸ்ட்ரக்சர் அப்போலோ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சருக்காக. ஐயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டேக் அடித்தாச்சு, மெயின் லைனுக்கு வந்து பைப் போட்டு மோட்டார் 800 வாட்டு பிஎல்டிசி, 8 30 மீட்டரு, வாட்டர் 12,000 லிட்டர் பர் அவரு, 16 ஆம்ஸ் எம்சிபி பிரேக்கரு. எங்களோட வேலை பிடிச்சிருக்குங்களா, உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா, பொருளெல்லாம் எப்படி இருக்குது, தரமாக இருக்குங்களா? ஓகே, யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த சர்வீஸ் வரும்போது பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த ஜென்ரேட்டருக்கு விடுதலை, 5 வருஷம் சும்மா வந்துட்டு தூக்க போகிறாங்க இப்போது. ஓகே, தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மதியம் ஒரு 12:30 இருக்கும். தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல்லேருந்து ஒரு 2-3 அடி தூரத்தில் போயிட்டு விழுந்துட்டுருக்கு. 63 mm பைப்பு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பைப் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது மாற்றி சொல்கிறாங்க. அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க நேரில் போய்ட்டு சைட்டில் பார்த்துக்கலாம், ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா நாங்கள் பைப் சைஸை மாற்றி சொல்லி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே, 800 வாட் பிஎல்டிசி ஒரு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திருவாரூர் நீடாமங்கலத்துக்கும் கொரடாச்சேரிக்கும் இடையில் அந்த சைட் இருக்குது, விஸ்வநாதபுரம்ன்ற வில்லேஜ். பார்க்குறவங்க நேரில் வேணால் போயிட்டு பார்த்துக்கலாம். தண்ணியோட ப்ரெஷர் வந்து பக்கா வந்துட்டுருக்கு. ஃபுல்லாகவே விவசாய பூமி தான், எல்லாமே நெல் வயலாகவே இருக்குது. ஆசு பாசனம் இருக்கும் போல் கால்வாயில் தண்ணி விட்டுக்கிட்டுருக்காங்க. ஓகே, நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.